இல்ல இல்ல ஆக்சுவலா இப்போ என்னுடைய டாக்டர் மேரேஜ்க்காக தான் நான் ஒரு 3 4 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்போ அது விஷயமா நான் யூடியூப்ல வீடியோ எல்லாம் நிறைய பார்ப்பேன். நிறைய நான் அது குறிப்பா எடுத்துட்டு எப்படி எப்படின்னு ஜாலகத்தை அது எடுத்து நிறைய பார்ப்பேன். ஸோ அதன்படி பார்த்துட்டே வரும்போது தான் எனக்கு இப்போதான் இந்த கடைசியில தான் ஐ திங்க் சம்பத் குமார் சார் நினைக்கிறேன், அவருடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அதனால அப்புறமா பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. லக்னம் எல்லாம் மாறுது, மாறினதுக்கு அப்புறம் இது கட்டம் எல்லாம் மாறும்போது பலன்லாம் முதல்ல மேரேஜ் அதே மாறும் அப்படின்றது வந்து நல்ல நல்ல விஷயமா பட்டது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த இதுல வந்தேன். வந்ததுக்கு அப்புறமா தான் கத்துக்கும் போது தான் தெரிஞ்சது என்னுடைய டாக்டருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸா ஏன் இவ்வளவு பார்த்து இவ்வளவு ட்ரை பண்ணி நடக்கல அப்படின்றது இப்ப நல்லா தெளிவா புரியுது. இப்போ வந்து சிம்ம லக்னத்துல இருந்தாங்க, அதனுடைய அதிபதியும் 6ல இருந்தாங்க. அந்த டைம்ல கண்டிப்பா அந்த நேரத்துல எவ்வளவுதான் ட்ரை பண்ணிருந்தாலும் கிடைச்சிருக்காதுன்னு தோணுது. ஸோ அதனாலதான் இப்போ அவங்க வந்து இப்போ கன்னி லக்னம் வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இப்போ அதே வந்து உத்தரம் 2ல இருக்காங்க இப்போ. ஸோ 3 வரும்போது கண்டிப்பா, சாரி 4 வரும்போது அவங்களுக்கு நம்ம பார்க்குற வரன் தான் அமையும் அப்படின்னு கண்டிப்பா தெரியுது. இதெல்லாம் ரொம்ப நல்லா கத்துக்கிட்டேன். அதே போல உங்களுடைய எல்லா டீச்சிங்கும் ரொம்ப பிரமாதமா இருக்கு அப்படிதான் சொல்லுவோம். பொதுவுடைமை ஐயா சார், மூர்த்தி ஐயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. எனக்கு ஆக்சுவலா ஜாதகம் மேலே எனக்கு ரொம்ப கத்துக்கணும்னு ஆசை, ஆனா எல்லாம் டிஃபிகல்டிஸ் எல்லாம் ரொம்ப இருக்கு, இதெல்லாம் நம்மளால கத்துக்க முடியாது அப்படின்ட்டு நான் ரொம்ப நினைச்சேன். எங்கெங்கயோ நிறைய ஜாதகம் எல்லா இடத்துலயும் போய் பார்ப்பேன் நிறைய பொண்ணுக்காக. ஆனா எல்லோரும் சொல்லுவாங்க நடக்கும் நடக்கும்னு எது பார்த்துட்டு இருக்கோம், எதுவும் நடக்கல எதுவும் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து இதன் மூலம் வந்து ரொம்ப தெளிவா எல்லாமே பார்க்க முடியுது. நான் பேக்ல போயிட்டு என் பொண்ணுக்கு எப்போ வேலை கிடைச்சது, அப்புறம் எனக்கு எப்போ வேலை கிடைச்சது, இதெல்லாம் நல்லா போய் செக் பண்ணும்போது நல்லா கிரேட்டா எனக்கு அனலைஸ் பண்ண முடியுது என்னால. ஸோ இனிமேல் வரும்போதும் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு முன்கூட்டியே கொஞ்சம் ஓரளவுக்கு மைண்டு கொஞ்சம் தெளிவாயிடுது இப்போ எல்லாருக்கும். ஸோ அதனால முதலுக்கு இப்போ கொஞ்சம் ஃபீலிங் நல்லா இருக்கு. வீட்லேயும் சொன்னாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல எதிர்த்து கொஞ்சம் விரக்கின்றது நிலைமை போய் கொஞ்சம் அக்செப்டன்ஸ் வந்துருச்சு.